அன்பார்ந்த உழவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் காசினிக்கீரை வந்து எப்படி சாகுபடி செய்கிறதையும் அதனுடைய பயன்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவிற்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பதிலிருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. காசினிக்கீரை உற்பத்தி பண்ணுறதுல இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் முக்கியமான ஒரு நாடாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பகுதிகளில் மலைப்பிரதேசங்களில் அதிக அளவில் பயிரிடக்கூடிய ஒரு கீரை வகையாகும். இந்த காசினிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல், ஏற்காடு, சேர்வராயன்மலை, ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் பயிரிடுறாங்க. ஸோ இந்த காசினிக்கீரையோட ரகங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொம்பு காசினி, சீமை காசினி, மேலும் சிங்கரி ரகங்களான வேர்காசினி, சாலடு காசினின்னு இன்னும் பல ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசினிக்கீரையில் இருக்குது. இந்த காசினிக்கீரையை எந்தெந்த காலங்களில் வந்து பயிரிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டோன்னா ரொம்ப விளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். மேலும் இந்த காசினிக்கீரை செம்மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வளரக்கூடிய தன்மையுடையது. ஒரு ஹெக்டேக்கருக்கு எந்த அளவுக்கு விதைகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 கிலோ விதைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா தேவைப்படும். இந்த காசினிக்கீரையை நட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நீர் பாய்ச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சினா போதுமானது. என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரமாக 15 டன் வந்து பார்த்திங்கன்னா தொழு உரமும், ஏக்கருக்கு 10 கிலோ தலைச்சத்தும், 40 கிலோ மணிச்சத்தும், 20 கிலோ சாம்பல் சத்தும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த உரங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடி உரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சும்போது அமுத கரைசலையும் பஞ்சகாவியாவையும் கலந்து விட்டீங்க அப்படின்னா கீரோடைய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊக்குவிக்கும். அதுக்கப்புறம் இந்த பயிரை நட்ட 15 லிருந்து ஒரு 20 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா களை நம்ம வந்து களை எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த காசினிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா தாக்காது, ஆனால் பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தாக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரோட பக்கத்தில் ஆமணக்கு இல்லைனா சாமந்தி செடியை நட்டு வச்சோம் அப்படின்னா பூச்சிகளும் இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா தாக்காது. இந்த காசினிக்கீரையை எத்தனை நாட்கள் கழித்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 நாட்கள் கழித்து அதனுடைய வேர்கள் வந்து நல்லா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிங்க அப்படின்னா கீரை வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இப்போது இந்த காசினிக்கீரையோட பயன்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். இந்த காசினிக்கீரையை பாசிப்பருப்போடு சேர்த்து கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், உடம்பில் உள்ள தேவையற்ற நீர்களை வந்து வெளியேற்றது மட்டும் இல்லாமல் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சீராக வந்து வச்சுருக்கோம். இந்த கீரையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு சூப்பு செஞ்சு குடித்தோம் அப்படின்னா உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு மருந்தாகவும் இந்த காசினிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காசினிக்கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் ஏபிசி ஆகிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காசினிக்கீரையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காசினிக்கீரையை பாசி பொருப்போடு நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக்குறதுக்கு இந்த காசினிக்கீரை உதவுது. இவ்வளவு தான் உங்களுடைய காசினிக்கீரையோட சாகுபடி செய்கிற முறை மற்றும் அதனுடைய பயன்கள். ஸோ இந்த காசினிக்கீரையை நீங்கள் யாரும் பயிரிட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மகசூல் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி உள்ளவர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.